ஏறுனா ரெயில், இறங்கினா ஜெயில், எடுத்தா பெயில். நான் ஏன் இவ்வளோ ரைமிங்காக பேசிகிட்டு இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. எப்படியாச்சும் வெயில் அப்படிங்கிறத உள்ளே நுழைச்சிடணும். ஆ, வெளியே அடிக்குது வெயில், ரைமிங் வந்துச்சுல்ல. ஏன் இப்போ நான் வெயிலை பற்றி பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த சந்தேகம் வரும். ஏன்னா இன்றைக்கான வீடியோவே வந்து வெயிலுக்கானது தான். இந்த அடிக்கிற வெயிலை, அதாவது இப்போ வெளியே அடிக்கிற வெயிலை சமாளிக்கிறதுக்குமே சில பல வித்தியாசமான பிரத்யேகமான கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்காக வந்து டெஸ்டிங் பண்ணி காட்டுறதுக்காக. அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பராக பிரித்து மெஞ்சு டெஸ்டிங் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த ஐஸ் கியூப் மேக்கர் தான். நம்ம வந்து யூஸ்வலாக இப்போ ஐஸ் கியூப்லாம் நம்ம பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த ட்ரேயில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதை ஐஸ் கியூப்ஸ் வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக நல்லா கவுத்து போட்டுட்டு நல்லா வந்து கரண்டி ஏதாவது வச்சு நம்ம தட்டிகிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து ஐஸ் கியூப்ஸாக வெளில வரும். ஸோ அந்த வேலையெல்லாம் இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த சிலிக்கான் ஐஸ் கியூப் மேக்கர்லேயே வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து விற்கிறாங்க. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுலேயே வந்து நம்ம அப்படியே பாட்டில்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம சில் பண்ணிக்கலாம் அப்படின்லாமும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஐஸ் கியூப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது ஓபன் பண்ணா எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா எப்படி தண்ணி ஊத்தணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஓபன் பண்ணா வெளியில வந்து ப்ளூ கலர்ல சிலிகான் லேயர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து ஒரு சின்ன சாம்பர் மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ நான் வந்து ஐஸ் கியூப் எங்கே ஊற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குட்டி குட்டி கேப் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுத்துக்கும் இடையில குட்டி குட்டி கேப்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல தான் நம்ம வந்து கிளாஸ்ல வந்து தண்ணி எடுத்து ஊற்றணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சர்க்கிள் சர்க்கிளாக இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து அழகாக வந்து ஐஸ் கியூப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இது சிலிக்கான் தான், ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வச்சு இந்த கண்டெய்னரை நம்ம ஸ்குவீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி ஸ்குவீஸ் பண்ணும்பொழுது அழகாக வந்து நமக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து உள்ளே அப்படியே வந்து விழுந்துடும் சல சல சலன்னு. செமையாக இருக்குது பார்க்கவே. இதை வந்து நம்ம அப்படியே நமக்கு லிட்டு கொடுக்கறதால அப்படியே க்ளோஸ் பண்ணியும் நம்ம ஃப்ரீசர்லேயே வச்சு நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து இந்த கண்டெய்னரில் போட்டுட்டு கூட நம்ம ஏதாவது சர்வ் பண்ணணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். இது வந்து நிறையா வந்து இந்த பார்ட்டிஸ் நம்ம வீட்டில் ஏதாவது நடக்குது அப்படி இல்லைனா அடிக்கடி நம்ம வந்து ஐஸ் தண்ணி குடிப்போம், இல்லை வந்து சில்டு ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்குன்னா இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தவிர வந்து இதில் முக்கியமான ஃபீச்சர் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ரொம்ப நிறையா ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அமேசானில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ நம்ம நார்மலான ஐஸ் கியூப் நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு உள்ளே வச்சுருப்போம், இத்தினோண்டு தான் இருக்கும் அந்த ட்ரேவே, ஓகேவா? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னமோ வந்து மாவு கொட்டி வைக்கிற டப்பா மாதிரி இருக்குது. இவ்வளோ பெருசை வச்சுட்டு ஸ்பேஸ் சேவிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். இதோட ரேட் வேறு பார்த்திங்கன்னா 234 ரூபீஸ். ஓகே, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜ் தான். ஸோ நான் வந்து என் கெஸ்ட்லாம் வரும்போது நான் கொஞ்சம் அப்படியே சீன் போகணும், டிஃப்ரெண்ட்டான கேஜெட்லாம் எங்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் 5 கொடுக்குற ரேட்டிங் வந்து 4. அடுத்த கேட்ஜெட் வந்து இதுதான். இதை வாங்குறதுக்குள்ளே எப்பா போதும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இதை நம்ம சேனலில் காமிச்சிடணும்னு நினைப்பேன். ஆர்டர் பண்ணலான்னு போவேன், அவுட் ஆஃப் ஸ்டாக். திருப்பியும் ரெண்டு நாள் கழிச்சு செக் பண்ணி பார்ப்பேன், ஆர்டர் பண்ணலான்னு போவேன், அப்போதைக்கு அவைலபிளாக இருந்திருக்கும், திருப்பியும் அவுட் ஆஃப் ஸ்டாக். இதே மாதிரி வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப வந்து வெறுப்பேத்திருச்சு. ஆனால் கட்டாயம் இதை காமிச்சே ஆகணும்னு வெயிட் பண்ணி காத்திருந்து வாங்கின ப்ராடக்ட் தான் இது. இது வந்து நம்ம எங்கேயாச்சும் வந்து ரொம்ப அப்படியே வேர்த்து விறுவிறுத்து உழைச்சிட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வீட்லேயாச்சும் வந்து சுத்தமாக ஏசிங்கிறதே கிடையாது, எங்கள் வீட்டில் வந்து சில்லான காற்றுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அதனால தான். இதுதான் மினி ஏர் கூலர், இதுதான் அது. இப்போ நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த மினி போர்ட்டபிள் ஏர் கண்டிஷ்னர், ஏர் கூலர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரெண்டு மோடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஃபேனாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஏர் கூலராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு பவர் பேங்க் கூட உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். பவர் பேங்க் வச்சுருக்கேன், இது கூடவே வந்து கனெக்டிங்க்கு வந்து ஒரு கேபிள் வருது. இதை இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு பின்னால் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணி அதாவது டேரெக்டாக பவர் சப்ளை கொடுத்தும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பின்னால் வந்து உங்களுக்கு 3 பேட்டரி போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேட்டரி போட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆன் பட்டன் இருக்குல்ல,
இப்போ வந்து இதுக்குள்ள வந்து ஃபேன் ஓடுது. ஓகேவா, இங்க பாருங்க, உங்களுக்கு ஓடுற சத்தம் கேட்கும் நினைக்கிறேன். மைக் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இப்போ வந்து பிளெயினாக வந்து ஃபேன் மட்டும் ஓடுது. இப்போ வந்து நமக்கு சில்லுன்னு காற்று வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரே. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து தண்ணியோ இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸோ நம்ம உள்ளே போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கூலான காற்று, ஏர் கூலரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா நமக்கு எப்படி சில்லுன்னு காற்று வரும், அந்த மாதிரி வந்து நமக்கு காற்று வரும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நான் சொன்னேன். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஐஸ் தண்ணி ஊற்றிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஐஸ் க்யூப்ஸ், இதோ ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போடுறேன். இப்போ போட்டுட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம அதே மாதிரி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் சில்லுன்னு காற்று வரணும். இப்போ வரைக்கும் நார்மல் ஏர் தான் வருது, அது உள்ளே போய் அப்படியே ப்ராசஸ் ஆகி நமக்கு வந்து சில்லுன்னு காற்று வரும். ஆ, வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கோல்ட் ஏர் வருது. ஓகே, இது வந்து நம்ம வந்து மேலேயும் லிஃப்ட் பண்ணிக்கலாம், இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம், இப்படி லைட்டாக மேலேயும் வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாவ், செம்மையாக இருக்கு உண்மையிலேயே. செம்ம ஜில்லுன்னு வருது நமக்கு வந்து காற்று. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 449 ரூபீஸ். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வர்த்துன்னு தான் நான் சொல்வேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் நான் வந்து வேலை செய்வேன், பக்கத்துலேயே வந்து சில் காற்று வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து ஆஃபீஸில் அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் வந்து பக்கத்தில் வச்சுக்கணும், இல்லை கிச்சனில் வந்து ரொம்ப நிறைய நேரம் அந்த சப்பாத்திலாம் சுடும் போதுலாம் ரொம்ப டைம் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கிச்சனில் ஃபேன் கூட போட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முகத்துக்கு மட்டும் நமக்கு அழகாக சில்லுன்னு காற்று வர மாதிரி இதை பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 200 கிராம்ஸ் அதோட டோட்டல் வெயிட்டே, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து நம்ம பவர் பேங்க் தான் அப்படின்னு இல்லை, நம்ம நார்மல் லேப்டாப்பில் வந்து இந்த மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த போர்ட்டில் நார்மலாக அதை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பவர் சப்ளை வந்து பக்கத்துலேயே இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் 5 out of 5. என்ன ரோலிங்கா, நான் ஹெட்செட்டுன்னு தானே நீங்கள் நினச்சிங்க இது வச்சுருக்கிறது. இது வந்து ஹெட்செட் கிடையாது, இது வந்து நெக் பேண்ட் ஃபேன். அதாவது வந்து நம்ம கழுத்துலேயே மாட்டிக்கிட்டு மூஞ்சிக்கு நிறையே வந்து காற்று வாங்கலாம், அந்த மாதிரியான ஒரு புதுமையான ஒரு ஃபேன் தான் இது. இதை வந்து நம்ம இப்போது இப்படியே வந்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ஆன் பண்ணுறதுக்கு வந்து பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டாக ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி நெக் பேண்ட் ஃபேன் இருக்கா, இது கூடவே வந்து ஒரு சார்ஜர் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, இதில் வந்து இதுலேயும் நம்ம போன ப்ராடக்ட் பார்த்த மாதிரி தான், இதையும் வந்து நம்ம சார்ஜ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து பேட்டரி போடுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கழட்டிட்டு பேட்டரி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 hours சார்ஜ் பண்ண சொன்னாங்க, சார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஆன் பட்டன் இருக்குது, அந்த ஆன் பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேன் வந்து ஓட ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், என்ன ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஆ ஓகே ஓகே, நான் இப்போ வந்து ஃபேன் ஓடுது கேக்குதா. இது வந்து 3 வந்து ஃபேன் ஸ்பீட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ஆ, இது வந்து அடுத்த ஸ்பீடு, இன்னும் ஸ்பீடாக இன்னும் அதிகமான ஸ்பீடில் வருது. ஆ, இது வந்து அதை விட இன்னும் ஸ்பீடாக இருக்குது. 3 level செட்டிங்ஸ் இருக்குது. இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலி ஃபேனாக வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்து இப்படி வாக்கிங் போகிறோம், இல்லை அப்படி ரொம்ப கலப்பாக வேலை செய்கிறோம், நம்ம சம்மர் கேட்சஸ் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்மரில் வந்து ரொம்ப வெக்கையே தாங்க முடியல அப்படின்னா அந்த டைமில் இதை அப்படியே கழுத்தில் மாட்டிட்டு அப்படியே அமைதியாக வந்து டிவி பார்த்துட்ருக்கலாம். இப்போ வந்து இதை நான் கழுத்தில் மாட்டி வேலை செய்தா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறேன். மூஞ்சிக்கு நேராக ஃபேனை வச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன், ஐயோ இன்னும் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ 1 நிமிஷம் முன்னாடி நல்லா தான் ஓடுச்சு, இன்னும் தெரியலையே. A few minutes later. கர கர கரன்னு சவுண்டு வருது பயங்கரமா. ஆன் ஆன் பண்ணால் ஓடவும் மாட்டேங்குது, ஜஸ்ட் லைட்டாக சவுண்ட் வந்துட்டு சுற்றிட்டு கட் ஆகிடுது பாருங்க. ம்ஹும்,
மூணு லெவல் செட்டிங்ஸ் இப்போ நான் வச்சு காமிச்சேன்ல, அப்போ வந்து வேலை செஞ்சுட்டு கையில் வச்சு பண்ணும்போது ஆனால் மாட்டினதுக்கப்புறம் வந்து வேலை செய்யலை. நான் ஆக்சுவலாக வந்து இந்த 2 hours சார்ஜ் பண்ணேன், நல்லா சார்ஜ் ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். ஆக்சுவலாக சார்ஜ் போடும்போது வந்து ரெட் கலர் லைட் இருந்தது, அந்த லைட் ரெட் கலர் லைட் வந்து ப்ளூ கலரில் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன், சார்ஜ் வந்து எடுத்து விட்டேன். ஏன் வந்து வேலை செய்யலைன்னு தெரியல. சரி பேட்டரியாச்சும் நம்ம கழட்டி. இன்னொன்று வந்து இந்த ப்ராடக்ட் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி மங்கலாக ஒரு மாதிரி அழுக்காக வந்துச்சு. சரி அது பரவாயில்ல, அழுக்காக வந்தது கூட பரவாயில்ல, ப்ராடக்ட் நல்லா இருந்தால் ஓகே அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் வந்து ப்ராடக்டே சொதப்பலாக இருக்குது. ஐயோ, இதில் வந்து நம்ம இதில் சார்ஜ் பண்ணுற பேட்டரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இன்பில்ட்டாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளால் டிட்டாச் பண்ண முடியாது போல் இருக்குது. நான் வந்து இது ரீசார்ஜபிள்னு தப்பாக சொல்லிட்டேன், சாரி. ஸோ வந்து இது நம்ம சார்ஜ் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்து மூணு லெவல் செட்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, 3 speed level இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னொன்று என்ன ஃபீச்சர், முக்கியமான ஃபீச்சர்னால் 7 color LED லைட்டில் வந்து எரியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சத்தியமாக இதில் எந்த லைட்டும் எதுவுமே எரியல. இதில் கொடுத்துருக்குற ஒரே ஒரு பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்கிற பட்டன் மட்டும்தான். சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எந்த LED லைட்டும் எரியல. அண்ட் வந்து முதல்ல நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபேன் ஓடிச்சு, பட் அதுக்கப்புறமா வந்து ஃபேன் ஓடலை, ஆன் ஆயிட்டு கட் ஆகிடுது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ப்ராடக்ட் வந்து டோட்டலான ஃபெயிலியர் தான். 465 rupees இந்த ப்ராடக்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. நான் வந்து இந்த ப்ராடக்டை அப்படியே அமேசானில் ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு யாருமே இதை வாங்காதீங்க. அடுத்த சம்மர் கேட்ஜெட் இதுதான். என்னடா இது வெறும் 100 rupees கேப்பை வச்சுட்டு கேட்ஜெட்னு சொல்கிறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, இதோட விலை கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. எஸ் இது வந்து 1500 rupees கேப். அப்படி என்ன 1500 rupees இதில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து இப்போ காட்ட போகிறேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் கேப். ஸோ சம்மருக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து கேப் யூஸ் பண்ணுவோம், கேப்பு கொடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து சகஜம்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப் தான், ஆனால் வித் ட்விஸ்ட். இதுலேயே வந்துட்டு இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மியூசிக் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து பாட்டு பாடும். இதை வந்து நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒயர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2 hours சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன சைஸ் வேணுமோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஆன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ப்ளே பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோன்னா ஆன் ஆகும். நமக்கு வந்து ரெட் அண்ட் ப்ளூவில் லைட் எரியும்னு போட்டிருக்காங்க, நான் ஆன் பண்ணுறேன். பவர்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வந்து ஒரு ஆடியோ கேட்குது. ஸோ வந்து ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து உங்களுக்கு லைட் எரியுது, பார்த்தா தெரியுதா? ஸோ வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்மளோட ஃபோன் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன். ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறேன். BT01 அப்படின்னு காமிக்குது, கனெக்டட். இதில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சா, ஆன் ஆகிடுச்சா, ஆஃப் ஆகிடுச்சா அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து ஆடியோவாக வந்து நமக்கு இதில் வருது. ஏன்னா இது வந்து டிஸ்பிளே கிடையாதுங்கிறதால ஆடியோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னோடய ஃபோன்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஆடியோ வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்மளோட சேனல்லேருந்தே ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த ஆடியோ வந்து நமக்கு இப்போ இதில் கேட்கும். நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோ, அதாவது வந்து டான்சிங் கேரக்டர்ஸ் டெஸ்டிங் வீடியோ இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஹேட்டில் வந்து உங்களுக்கு கேட்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கேட்குதா? ஸோ இதில் தான் வந்து நமக்கு வந்து கேட்கும். இதில் வந்து நான் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது அதிகம் பண்ணிட்டேன், இப்போ வந்து கம்மி பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் வந்து சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, எதுவுமே சேஞ்சஸ் பெருசாக தெரியல. இன்னொன்று வந்து இதுலேயே வந்து இன்பில்ட்டாக மைக் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம வந்து ஃபோன் கால்ஸும் இதிலேயே வந்து நம்ம பேசிக்கலாம். ஸோ நம்ம வந்து சம்மருக்கு வந்து நம்ம அப்படியே வந்து கேப் போட்டுட்டு நம்ம எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீக்கரில் பாட்டு கேட்கறது. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் கேட்காது, ஸ்பீக்கரில் வெளியில் தான் பாட்டு பாடும். ஸோ நம்ம அப்படியே வந்து இதை வேர் பண்ணிட்டு அப்படியே வந்து ஏதாச்சும் நம்ம ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா சத்தமாக அந்த ஸ்பீக்கர்லேயே இருக்கும், நம்ம அப்படியே பேசி போகலாம். இல்லைன்னா வந்து பாட்டு கேட்டே நம்ம வந்து போகலாம்.
இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500. இதில் வந்து சார்ஜிங்க்கு கொடுத்துருக்கிறது, இதில் நான் ரொம்ப சிரமப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் வயர் கொடுத்துட்டாங்க, ஆனால் இது எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்றது சத்தியமாக கண்டுபிடிக்கவே முடியல. இதில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மியூசிக்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதோட உள்பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிவைஸை வந்து உள்ளேருந்து நம்ம வெளியில் வந்து எடுக்கணும், அதாவது கொஞ்சம் லைட்டாக ஒரு புஷ் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்கே வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி வெளியே புஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த யூஎஸ்பிக்கான ஸ்லாட் வந்து நமக்கு தெரியும், இந்த மூணு பட்டன்ஸும் அந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட்டும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து நான் 2 hours ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து இதோட ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரொம்ப வந்து கனமாக இருக்குது, இந்த கேப் வந்து வேர் பண்ணும்பொழுது ரொம்ப வந்து கனமாக இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து பிளாக் கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, வேறு கலர்ஸ் கிடையாது. இப்போ சம்மர் அப்படின்னு போது பிளாக் கலர் வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வந்து வெயிட்டாக இருக்கிறது வந்து இன்னொரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5/3. அடுத்த சம்மர் கேட்ஜெட் உங்ககிட்ட காமெடி பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து சொதப்பிடுச்சு. சி, உங்ககிட்ட ஸ்டைல் பண்ணலாம்னு நினச்சேன், அது வந்து காமெடியாக. இது வந்து மோட்டிவேஷ்னல் வாட்டர் பாட்டில், நல்லா வந்து கிரேடியன் கலரில் அப்படியே வந்து பிங்க்லேருந்து அப்படியே ப்ளூவாக மாறுற மாதிரி சூப்பரான ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து அமேசானில் 595 rupees வந்து வாங்கியிருக்கேன். சம்மரில் வந்து நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரதானமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, ஓகேவா? அடிக்கடி வந்து நமக்கு தாகம் எடுத்துகிட்டே இருக்கோம், தண்ணி குடிச்சிட்டே இருப்போம், அப்புறம் எதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கரெக்டு தான், ஆக்சுவலாக வந்து இந்த வின்டர் கேட்ஜெட்ஸில் சேர்த்துருக்கணும், நான் வந்து தெரியாத நம்ம சம்மர் கேட்ஜெட்ஸில் வந்து சேர்த்துட்டேன். சம்மரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்ணி தாகம் எடுத்து நம்ம குடிச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நமக்கு வந்து இது ஆக்சுவலாக இந்த வாட்டர் பாட்டிலோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தாகம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம், நீ தண்ணி குடிக்கணும், டைம் ஆகிடுச்சு, தண்ணி குடிக்கணும், இந்த அளவுக்கு நீ தண்ணி குடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு பாட்டில், நம்மளை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பாட்டில் அப்படிங்கிறது தான் இது. இதில் வந்து டைம் மார்க்கிங்ஸோட மோட்டிவேஷ்னல் கோட்ஸோடு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 8 AM, 9 AM, 10 AM, 11 AM, 12 PM, 1 PM. இதோட வந்து 2 PM, 3 PM, 4 PM, 5 PM, 6 PM, 7 PM இந்த மாதிரி வந்து மார்க்கிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மேலே வந்து ஒன்றுக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷன், கெட் ஸ்டார்டட், கீப் ட்ரிங்கிங், டோன்ட் கிவ் அப், ஆல்மோஸ்ட் தேர், யூ டிட் இட் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து ரீஃபில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு வந்ததுக்கப்புறமா திருப்பி வந்து தண்ணி ரீஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து குடிச்சிடணும், அதாவது காலை 8 to 7 AM 2 வாட்டர் பாட்டில்ஸ் ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட 1 liter, ஓகேவா? 900 ml. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து 2 bottles வந்து நம்ம வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனுக்கான பாட்டில் தான் வந்து இது. இதோட ப்ரைஸ் வந்து 595 rupees. இதோட ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நான் சூஸ் பண்ண கலர் வந்து கிரேடியன் கலர், ரொம்ப நல்லா இருக்காது. அண்ட் இதோட ஓப்பனிங் க்ளோசிங் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே ப்ரெஸ் பண்ணாங்க பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ரொம்ப முக்கியமாக இது வந்து ஒரு சிப்பர் பாட்டில், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா இதில் வந்து நம்ம வந்து சிப் பண்ணி தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். யூஸ்வலாக வந்து நம்ம டப்பர் வேரில் வந்து, இல்லை டப்பர் வேர்னு இல்லை, ஜென்ரலாக ஏதாச்சும் வந்து நல்ல வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் ஏதாச்சும் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுவே வந்து எப்படி இருந்தாலும் 500-600 அந்த ரேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுவுமே வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் பிபிஏ ஃப்ரீ அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 595 அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ரேட் தான், ரொம்ப ஜாஸ்தி அப்படின்லாம் கிடையாது. மற்றபடி இந்த கலருக்காகவும் இந்த மார்க்கிங்ஸ்க்காகவும் யாருக்காச்சும் கிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண, யாராச்சும் வந்து ரொம்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப முக்கியமாக வந்து ப்ரெக்னென்ட் விமன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து அடிக்கடி தண்ணி குடிக்கணும், அட்லீஸ்ட் வந்து 2-3 liters தண்ணியாச்சும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நம்ம வந்து கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் வந்து வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இல்லை யோகா பண்ணுறவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இது வந்து கிஃப்ட் பண்ணலாம், இல்லை நம்மளே வந்து செல்ஃப் யூஸ் கூட வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 5/4. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த சம்மர் கேட்ஜெட்ஸ் எல்லாமே நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட பர்ச்சேஸ் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரமே நமக்கு நிறையா ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஸ்டேஷ்னரி டெஸ்டிங் வீடியோஸ் கூட வரப்போகுது, அதுக்கான வேலைகள்லாமும் போய்கிட்டு இருக்கு. அண்ட் சில பல ஷாப்பிங் பிளாக்ஸும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். பாய்.